WWE ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் ரெஸ்லிங் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து WWE-ல ஸ்பியர் போடுறதுல டாப் 10 ரெஸ்லர்ஸ் யாருன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னோட ஒப்பீனியன் தான். இது வந்து தப்பாகவும் இருக்கலாம் உங்கள் சைட்லேருந்து பார்க்குறப்போ. எப்போவுமே ஏதாவது ஒரு சைட்லேருந்து பார்த்து ரெக்கார்டு எடுத்து போடுவோம். ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு இதுக்கு வந்து நம்மளால் அப்படி போட முடியல, நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ நானே டிசைட் பண்ணி போட்டிருக்கேன். இதை ஒரு மூணு காரணத்தை வச்சு ஸ்பியர் போடுறதுல யார் பெரியாள்னு அடித்து பார்ப்போன்னு பார்த்தாச்சு, முடிவு எடுத்தாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு காரணம் பவர். பவர்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போது ஸ்பியர் போடும்போது ஆப்போனண்ட்டை போய் அடிக்கிற அடியில் ஆப்போனண்ட் பறக்கணும், அதுதான் பவர். செகண்ட் காரணம் வந்து ரிஸ்க்கு. இப்போ வந்து நான் பார்த்த வீடியோ நிறைய பார்த்தேன், ஸ்பியர் போடுற கம்பிலேஷன் வீடியோ. அதில் வந்து நிறையா ரெஸ்லர்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக ஸ்பியர் போட்டு இது பண்ணுறாங்க, அதாவது ரிங்குள்ளேயே போடுறாங்க, அந்த மாதிரி சேஃப், அதாவது இன்ஜுரிஸ் ஆகாமல் அவங்கள செக்யூர் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் அப்படி கிடையாது, சிலர் வந்து லேடர்ஸ்லேருந்துலாம் ஸ்பியர் போடுறாங்க. ஸோ வந்து ரிஸ்க்கை வந்து செகண்ட் காரணமாக எடுத்து அதை வச்சு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மூணாவது காரணம் வந்து ஸ்டைல். ஸ்பியர் போடும்போது ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும்ல, யார்லேயே பறக்கும்போது அப்புறம் ஸ்பியர் போட்டு முடிச்சோன்னா ஒரு ஆட்டிடியூட் கட்டுறது, இதையும் ஒரு காரணமாக வச்சு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒப்பீனியன் வந்து வேறு வேறு இருக்கலாம், இது வந்து என்னோடய ஒப்பீனியன் மறுபடியும் சொல்லிக்கிறேன். நம்ம இப்போ வரிசையாக அந்த 10 பேர் யாரெலான்னு பார்த்துடலாம். 10வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் ஷோ. இவங்களுக்கு வந்து நான் வந்து பவர் வந்து 95% கொடுத்துருக்கேன், ரிஸ்க் 60% கொடுத்துருக்கேன், ஸ்டைல் வந்து 50% கொடுத்துருக்கேன். 9th பிளேஸில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பாபி லாஸ்லி. இவங்களுக்கு வந்து நான் பவர் வந்து 85, ரிஸ்க் வந்து 75, ஸ்டைல் வந்து 70 கொடுத்துருக்கேன். 8th பிளேஸில் இருக்கிறது ஜெய் உசோ. இவங்களுக்கு வந்து பவர் வந்து 70, ரிஸ்க் வந்து 80, அப்புறம் ஸ்டைல் 80. 7th பிளேஸில் ரைனோ. பவர் வந்து 90, ரிஸ்க் 70, ஸ்டைல் 70 கொடுத்துருக்கேன். 6th பிளேஸில் இருக்கிறது பிக் இ. இவங்களுக்கு வந்து பவர் 90 கொடுத்துருக்கேன், ரிஸ்க் 85 கொடுத்துருக்கேன், ஸ்டைல் 60 தான் கொடுத்துருக்கேன். 5th இடத்துல இருக்கிறது பட்டிஸ்டா. இவருக்கு வந்து பவர், ரிஸ்க், ஸ்டைல் மூணுமே 80 கொடுத்துருக்கேன், டோட்டல் மார்க் வந்து 240 வருது. 4th பிளேஸில் ப்ரௌன் பிரேக்கர். இவருக்கு வந்து பவர் 95, ரிஸ்க் 80, ஸ்டைல் 70, டோட்டல் மார்க் வந்து 245 வருது. 3rd பிளேஸில் இருக்கிறது எஜ். இவருக்கு வந்து நான் பவர் வந்து 70 கொடுத்துருக்கேன், ரிஸ்க் 100 கொடுத்துருக்கேன், ஸ்டைல் வந்து 90 கொடுத்துருக்கேன். ரிஸ்க் 100 கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து, இவருக்கு வந்து ரிஸ்க் 100 கொடுக்க காரணம் வந்து ஜெஃப்காடிக்கு ஒரு ஸ்பியர் போடுவார் லேடர் மேலேருந்து, அதெல்லாம் அன்பிலீவபிள். 2nd பிளேஸில் இருக்கிறது கோல்ட்பெர்க். பவர் வந்து 100 கொடுத்துருக்கேன், ரிஸ்க் 85 கொடுத்துருக்கேன், ஸ்டைல் 80 கொடுத்துருக்கேன், டோட்டல் 265 இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்பியர் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கோல்ட்பெர்க் தான் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா ஆப்போனண்ட் வந்து ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க இவர் போகிற ஸ்பியரில். நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ். இவருக்கு வந்து பவர் 90 கொடுத்துருக்கேன், ரிஸ்க் 90 கொடுத்துருக்கேன், ஸ்டைல் 95 கொடுத்துருக்கேன், மூணுலேயுமே 90 வாங்கியிருக்குது இவர் தான். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபிகா சொல்லணும்னா இவர் வந்து ஸ்பியர் போடும்போது அந்த ஏரில் ஃப்ளைட் பண்ணி அடிப்பார், அதுதான் இவரோட மாஸ் மறுபடியும் சொல்கிறேன். நான் வந்து என்னோட ஒப்பீனியன் படி தான் இதை போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்குது வேறு மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை. நன்றி, வணக்கம்.